ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுகுமோனி வீடியோ லாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சுகுமோனி கிச்சனில் மின்ட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மின்ட்னாலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ மின்ட் சாப்பிட்டா உங்களோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும், அதுவும் இல்லாமல் ஸ்கின் நல்லா க்ளோ தரும். அந்த மாதிரி மின்ட்டில் நிறைய குணங்கள் இருக்குது. ஸோ அதுவே ரைஸாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா இனி நல்லாயிருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு. அதுக்கப்புறம் 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா கிள்ளி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து 1/4 கிலோ அரிசிக்கான அளவு தான். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் இருந்ததில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 1-4 இன்ச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்து சோம்பெல்லாம் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் அப்புறம் வந்து வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வரமிளகாயாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். இதோடு நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி நல்லா தட்டிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளியும் அதோடைய சேர்த்து வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 கைப்பிடி புதினாவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நல்லா அது டார்க் க்ரீனிஷ் கலராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றினது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும், ப்ளஸ் நல்லா பாயில் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி 1/4 கிலோ அரிசிக்கான அளவு தான் இது. ஸோ இதோட நம்ம இப்போ நல்லா இந்த கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயும் வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து காரம் கொஞ்சம் நல்லா வேணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ண ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அது சாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட பார்த்திங்கன்னா சால்ட், சால்ட் வந்து சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
ஏன்னா நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ரைஸ் நம்ம ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா யம்மியான புதினா ரைஸ் ரெடி ஆயிரும். நெய் கடைசியில் விட்டிங்கன்னா இனி டேஸ்டியாக இருக்கும், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த டிஷ். ஏன்னா புதினா ரைஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஸோ கண்டிப்பாக இன்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் சுகுமோனி விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.